ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நஞ்சலுலகம் இன்னைக்கு வீடியோவில் பொங்கல் ஸ்பெஷலாக பாலும் வெள்ளமும் சேர்த்து பண்ணுற ஒரு பொங்கல் ரெசிபி அக்கார அடிசல் பார்க்கலாம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதில் கால் பங்குக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்காங்க நான் இன்னைக்கு நூற்றி இருபது எம்எல் கப்பில் கப்புக்கு தான் அரிசி எடுத்திருக்கிறேன் அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துருக்குறேன் அரிசியும் பருப்பையும் பால் சேர்த்து வேக வச்சுக்கணும் நீங்கள் பால் சேர்க்கறதுனால குக்கரில் வச்சிங்கன்னு சொன்னால் பொங்கி பாதி பால் வெளியே வந்துடும்னா அளவு ரொம்ப கம்மியாக எடுத்துருக்கிறதுனால குக்கரில் வச்சுக்கிறேன் நீங்கள் பானையிலையோ அல்லது சாதா பாத்திரத்திலேயோ போட்டு வேக வச்சு எடுத்துக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பாலில் மட்டும்தான் வேகணும் அரை கப் அரிசிக்கு ரெண்டு கப் பால் சேர்த்துருக்குறேன் நீங்கள் பாத்திரத்தில் வேக வைக்கும்போது பால் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா தேவைப்படும் அரிசி வேக வேக தேவைக்கு பால் ஆட் பண்ணிக்கங்க பால் ரொம்ப பொங்கி வெளியே வராமல் இருக்கிறதுக்காக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நெய் இதுக்கு கூட சேர்த்துக்கிறேன் மூடி போட்டு நல்லா கொலைய வேக வச்சு எடுத்துக்கங்க நான் இன்றைக்கி ஆறு விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன் அரை கப் அரிசிக்கு அரை கப் பொடித்த வெள்ளம் சேர்த்துக்கோங்க பாகு வெள்ளம் கிடச்சிச்சின்னா கலர் இன்னுமே ப்ரைட்டாக கிடைக்கும் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்காங்க வெள்ளம் கரையிற நேரத்தில் நம்ம முந்திரி பருப்பும் உளத் திராட்சையும் நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்காங்க அதில் முந்திரி பருப்பை சேர்த்து செவந்து வர்றது வரைக்கும் வறுத்து ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுடுங்க இப்போ அதே நெய்யில் உலந்த திராட்சையை சேர்த்து உப்பளா வர்றது வரைக்கும் வறுத்து மாற்றி எடுத்து வச்சுக்காங்க இப்போ வெள்ளம் கரைஞ்சி ரெடியாக இருக்குது இதை எடுத்து மாற்றி வச்சிடலாம் நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற அரிசி பாசி எடுத்துக்காங்க அதில் ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்து கொடுத்துக்காங்க இதை நல்லா கலந்து கொடுத்துக்கங்க இது லைட்டாக திக்காகி வர நேரத்தில் நாம் கரைச்சி வச்சிருக்கிற வெள்ளத்தை ஃபில்ட்ரு பண்ணி இதில் சேர்த்து கொடுத்துக்கலாம் வெள்ளை சேர்த்து கலந்து கொடுத்ததும் பாயசம் மாதிரி இலகலாக தான் இருக்கும் இதை கொதிக்க வச்சு எடுக்கும்போது கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துடுவோம் இப்போ இதுக்கு கூட ஒரு கிராம்பும் ஒரு ஏலக்காவும் தட்டி சேர்த்துக்கலாம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு உள திராட்சையை இதுக்கு கூட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்காங்க ஒரு டீஸ்பூன் கற்கண்டு சேர்த்துக்கங்க இந்த ஆப்ஷனல் தான் இது கொதித்து வரும்போது கற்கண்டு மெல்ட் ஆகி இதுக்கு கூட நல்லா மிக்ஸ் ஆகி கிடச்சிடும் ஃபைனலாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து கொடுத்துக்காங்க அவ்வளோதாங்க அக்கார அடிச்சல் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் வேறு எதாவது ரெசிபி வீடியோஸ் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோஸை மிஸ் பண்ணால் பார்க்குறதுக்கு நான் சொல்றேன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்